ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொல்கத்தாவுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு நடக்க போகிற மேட்சோட கிராண்ட் லீக் டீம் பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 2 கோடி ரூபா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா கொடுக்குறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம டீம்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டீம் ஒன்று. இந்த டீம் ஒன்றில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஷான் கிஷன் நம்ம வந்து கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 692 பாயிண்ட் வந்துருந்துச்சு. ட்ரீம் டீம் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 760. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. பட் இந்த ஐபிஎல் முடிகிறதுக்குள்ளே நம்ம வந்து பெரிய ஒரு அமௌண்ட் அடிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒன்றில் நம்ம இஷான் கிஷன் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் அஜங்கியா ரஹானே, சூரியகுமார் யாதவ் நம்ம எடுத்திருக்கோம். ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா நம்ம போட்டிருக்கோம். சுனில் நரைன், ஆண்ட்ரூ ரசூல், டிம் சவுத்தி, உமேஷ் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு உண்மைக்கே. ஸோ அவரை நம்ம டீம் ஒனில் வைஸ் கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் ஜஸ்பிரீத் பும்ரா, டீம் மில்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீம் ஒனில் பிக் பண்ணியிருக்கோம். டீம் இரண்டு பாருங்கள். இந்த டீம் இரண்டில் இஷான் கிஷன், ரோஹித் சர்மா வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். ஸ்ரேயஸ் ஐயர், டீம் டேவிட், திலக் வர்மா வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். திலக் வர்மாவும் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆல்ரவுண்டரில் ஆண்ட்ரூ ரசூல், வெங்கடேஷ் ஐயர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி பேக் டு ஃபார்ம் வருவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே போல் உமேஷ் யாதவ், பேட் கமின்ஸ் விளாட்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறையவே இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா, முருகன் அஸ்வின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீம் டூவில் பிக் பண்ணியிருக்கோம். டீம் மூணு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒன் வின் அப்ளிகேஷனில் கொல்கத்தா ஜெயிக்குமா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்குமா சொன்னாலே போதும், உங்களால் வேறு லெவலில் ஏர்னிங் பண்ண முடியும். நேற்று கூட நம்ம நண்பர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபா வின் பண்ணியிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஒன் வின் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் நான் வந்து பாட்டமில் டாப்பில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டெலிகிராமோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி கரெக்டான டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராமில் வந்து பார்த்திங்கன்னா 1.1K 1100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருப்பாங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேறு எந்த ஒரு வித சேனலுமே கிடையாது. எனக்கு அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியெல்லாம் தெரியாது, தமிழ் மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஹிந்திக்காரங்க போலியான சேனல்லாம் ரன் பண்ணிகிட்ருக்காங்க, அதான் சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ டீம் மூணில் இஷான் கிஷன் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம். டீம் மூணில் ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா, ஆல்ரவுண்டர்ஸில் கீரன் பொலார்ட், சுனில் நரைன், ஆண்ட்ரூ ரசூல் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். பவுலிங் ஆப்ஷனில் டீம் சவுத்தி, உமேஷ் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, டீம் மில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டீம் நாலு. டீம் நாலில் சாம் பில்லிங்ஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம், ரோஹித் சர்மா கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். அதே போல் அஜிங்கா ரஹானே, ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா, கீரன் பொலார்ட், சுனில் நரைன், ஆண்ட்ரூ ரசூல், உமேஷ் யாதவ் வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். ஜஸ்பிரீத் பும்ரா, டீம் மில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருக்கேன், மறந்துடுறீங்க கடைசியில், அதான் சொல்கிறேன். டீம் அஞ்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது, இதில் வந்து இஷான் கிஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்கோம். அதே போல் கேரன் பொலார்ட், சுனில் நரைன், ஆண்ட்ரூ ரசூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். வெங்கடேஷ் ஐயர், டீம் சவுத்தி, உமேஷ் யாதவ், டீம் மில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது டீம் ஆறு. டீம் ஆறில் இஷான் கிஷன் நம்ம எடுத்திருக்கோம், ரோஹித் சர்மா, அஜங்கியா ரஹானே, ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நம்ம வந்து திலக் வர்மா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். சுனில் நரைன் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்கோம். ஆண்ட்ரூ ரசூல் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். டீம் சவுத்தி நம்ம எடுத்திருக்கோம். உமேஷ் யாதவ் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். அதே போல் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். டீம் மில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் என்னென்னா, நீங்கள் வேணும்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீமில் வைஸ் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உமேஷ் யாதவே நான் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் வேணும்னா வேறு ஒரு ஆப்ஷன் போகலாம். வேறு ஒரு ஆப்ஷன்னா பும்ராட்டையோ, டீம் மில்ஸ்கிட்டையோ, டீம் சவுத்திக்கிட்டையோ நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக மாற்றி வைக்கலாம் கூட வச்சுக்கலாம். பட் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது இந்த ஒரு ஆறு டீம் மட்டும்தான். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க நீங்கள் வைஸ் கேப்டனோ ஒரு சில பிளேயர்ஸையும் நீங்கள் மாற்றிக்கோங்க. சேம் அப்படியே காப்பி பண்ண வேண்டாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பற்றியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.